வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறதா, இல்லை இந்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அந்த நிறுவனம் தனக்கு ஒவ்வாத செயல்களையும் சமூகத்திற்கு எதிரான செயல்களையும் செய்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு இந்தியாவை விட்டு வெளியேறுகிறதா? இது மத்திய அரசு வேண்டுமென்றே வாட்ஸ்அப்பை இந்தியாவை விட்டு வெளியேற்ற முயற்சிப்பதற்கான முன்னோட்டமா? எதுக்காக மத்திய அரசு இப்படி செய்யணும்? ஒரு குடிமகனாக நீங்கள் சந்தேகப்பட உரிமை இருக்குது. அதுக்காக மத்திய அரசு சந்தேகப்பட முடியுமா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு இருக்குது. கேஸை ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி வச்சதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. கூ அப்படிங்கிற அந்த ஆப்பு இந்தியா முழுவதும் படுத்து போச்சு, மறுபடியும் அதை நிமித்துறதுக்கான பெரிய வேலைகளை செய்ய போகிறாங்களா? அதற்கு வாட்ஸ்அப்பை துரத்தினா மட்டும்தான் கூ உள்ள என்ட்ராக முடியுமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக. இது பிரசாத் சிக்னேச்சர். டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன், அந்த பெட்டிஷன் இந்திய அரசால் தாக்கல் செய்யப்படுது. அது மெட்டா நிறுவனமும் உள்ளுக்குள்ளே என்ட்ராகி ஃபைல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் எதற்காக அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பயணிக்கணும்னா இந்திய அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மெட்டாவுக்கு நமது மத்திய அரசு வலியுறுத்துது. அப்படி எந்த விஷயத்தில் இருந்து வாட்ஸ்அப் தனது கொள்கைகளில் இருந்து மாறுபட்டு இந்திய அரசுக்கு விரோத போக்கை செயல்படுத்துது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தனிநபருடைய கணக்குகளை அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசுக்கு சொல்லுது. மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு லவ்வர்கிட்ட பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், இல்லை ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிகழக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெடிகுண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய நபராகட்டும், அந்த மெசேஜை ஃபஸ்ட்டு யார் ஃபார்வர்ட் பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இதையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலில் இருந்து தான். வாட்ஸ்அப் இந்தியா முழுவதும் 400 மில்லியன் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாருடைய தகவலும் எங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருடைய தகவலை கேட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு சொல்லுது. உடனே வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவலை கேட்குற அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு ஸ்டோரேஜ் என்கிட்ட கிடையாது. நான் ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் சேகரித்து வைக்க முடியும். அப்போது அந்த தகவலை வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய டேட்டா ஸ்டோரேஜுங்கிறதும் சரி என்னுடைய இயக்கமும் வேறு மாதிரி இயங்குது. நீ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் அப்படி செஞ்சேன் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் எனக்கான அங்கீகாரமும் சரி எனக்கான அனுமதியும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, 120 கோடி மக்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. அதற்காக எங்களுடைய கம்பெனியினுடைய நார்ம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் மீறி செயல்பட முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் பஞ்சாயத்துங்கிறது வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்படின்னு. நீங்களே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதில் என் டு எண்டு என்கிரிப்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ, இல்லை நீங்கள் யார் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ, அவங்களும் நீங்களும் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். இது சம்மந்தப்பட்ட நபராக நடுவில் இருந்து யாராவது ஒருத்தர் இயக்குறாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. டேரக்டாக ரெண்டு பேருக்கு இடையில மட்டும்தான் அந்த தகவல் பரிமாற்றம் இருக்கும். இதுக்கு பேர் தான் கோடிங் அப்படிம்பாங்க. இந்த கோட் அப்படிங்கிறது ஒருவர் இன்னொருவருக்கு இடையில பரிமாறிக்கக்கூடியது தான். அந்த தகவல் மெட்டாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஸ்பெஷாலிட்டியவே உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து மத்திய அரசு தனது வாதங்களை முன்வச்சது. உடனே வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய லாயர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீங்கள் இவ்வளவு கெடுபடி பண்ணீங்கன்னா இந்தியாவை விட்டே வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்குது. 14 Article 14, Article 19, Article 21 படி தனிநபருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நீங்கள் மத்திய அரசு கேட்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கே ஆப்படிக்கக்கூடிய வகையில் மெட்டா நிறுவனத்தினுடைய லாயர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு அதிரடியான வாதத்தை எடுத்து முன் வச்சார். இதை கேட்ட டெல்லி கைகோட்டு ஆடி போச்சு. என்னடா அது, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையே இவங்க வந்து நமக்கு எதிராகவே வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் மெட்டா லாயருடைய விஷயம்.
சரி, இது எதுக்காக இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க, இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் ஒன்று உருவாகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த மாதிரியான விவரங்கள்லாம் யார் கேட்குறா அப்படின்னா, ஃபைவ் வைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் அண்ட் யூகே, அதுக்கு பிறகு வந்து இன்னும் சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் இந்த தகவல் பரிமாற்றம் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. பட் வாட்ஸ்அப் நிறுவனம் அவங்களுக்குலாம் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வாட்ஸ்அப் நிறுவனம் தெளிவாக தனது திட்டத்தை வைத்திருக்கிறது அப்படிங்கிறது புலப்படுது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ட்விட்டர் முத கொண்டு அங்கே கேட்டாங்கன்னா கொடுத்துட்றாங்க. நீங்கள் மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய வாதம். இது விசாரணை வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போது இந்தியாவில் புதிய அரசு ஆட்சி அமைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ புதிய அரசு முடிவெடுக்க போகிறது வாட்ஸ்அப் நிறுவனம் இந்தியாவில் தொடர்ந்து செயல்படணுமா செயல்படக்கூடாதா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல 2021 தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு சொல்லப்பட்டது. இதில் இன்னொரு புதிய விஷயம், புதிய கோணம் ஒன்று நான் சொல்லிட்டேன். கூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் 2021 தான் அது தொடங்கப்பட்டது. அதற்காகவே வந்து அதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டம் மாற்றப்பட்டதே வந்து இந்த கூ நிறுவனத்துக்காக அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சொல்லப்பட்டது. பாஜகவை சேர்ந்த நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூ ஆப் தொடங்கப்பட்ட போது எல்லாரும் அதுக்குள்ளே போய் இணைஞ்சாங்க. அப்போவே இது சொல்லப்பட்டது, இது பாஜகவினுடைய அஜெண்டாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் போய் சேருமான்னு பார்த்தா 7.2 மில்லியன் மக்கள், அதாவது 1 மில்லியன்னா 10 லட்சம், 70 லட்சம் மக்கள்கிட்ட போய் எளிமையாக போய் சேர்ந்துருச்சு. 2021 ஆரம்பித்து 2023 வரைக்கும் இது ஓடிச்சு, இப்போ இது படுத்துருச்சு. இப்போ இந்த கூ நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர் யார், என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். இவர் வந்து எம்பிஏ பட்டதாரி ஒருத்தர், அவர் பேர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன்னாலே எந்த இது கேஸ்டெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் பிடவட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மார்ச் 20 இதை தொடங்குறாங்க. தொடங்கினதுலேருந்து கியூ ஆப் பற்றிய விளம்பரங்கள் வந்து இந்தியா முழுவதும் ட்விட்டருக்கு எதிராக, ட்விட்டருக்கு ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ட்விட்டரை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஏன்னா எலான் மஸ்க்கு இந்தியாவோட செம்ம பேண்டில் இருக்கார். அது மட்டும் இல்லை, ஸ்டார் லிங்க்லாம் அவர்கிட்ட இருக்குது, சேட்டலைட் சேனல்லாம் வச்சுருக்காருங்கிறதுனால, சேட்டலைட்டையே கண்ட்ரோலில் வச்சுருக்காருங்கிறதுனால அவங்களுடைய அந்த நெட்ஒர்க்கை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ ட்விட்டரை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட கூ ஆப்பை அதனுடைய செயல்பாடுங்கிறது இப்போ மந்த நிலையே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7.2 மில்லியன் வாடிக்கையாளர்கள் வந்து சேர்ந்திருந்தாங்க. இப்போ அதனுடைய வாடிக்கையாளர் 2.7, மொத்தம் 20 லட்சம் மக்கள் தான் அதில் இருக்கவே செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பயன்பாடை எப்படி அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? அது மட்டும் இல்லை, இதை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 197 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய லாபம் 2023 கணக்கின்படி வெறும் 14 லட்சம் தான். அப்போது 30,000 ரூபாய்க்கு மேலே கூட அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த கூ ஆப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் மாதிரியே ஆடியோ வீடியோ, அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புறதுலாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லை அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே இந்த கூ ஆப்லையும் இருக்குது. எளிமையாக ஃபோன் நம்பர் கொடுத்தே உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஆப்பாக தான் வந்து இந்த கூ ஆப் வந்து இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தும் ஏன் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலாக இதை பயன்படுத்த மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற கேள்வி இந்திய அரசுக்கு இருந்துச்சு. இந்திய தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்தின முயற்சி பண்ணாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, ரீச் ஆகலை. ஸோ அப்போது வாட்ஸ்அப்புக்கு வந்து கிடுக்குப்படி கொடுத்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியேறிடும், கூ ஆப் வந்து இந்தியா முழுவதும் பரவும். வேறு வழி இல்லாமல் மக்கள் சேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபோனில் சேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு குறைந்த எம்பியில் அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து கூ ஆப் ஏற்படுத்தி தரும்ங்கிற விளம்பரத்தை கொடுத்தோன்னா கூ ஆப்பின் அந்த பயனாளர்கள் அதுக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு இப்போது மத்திய அரசு இதை செய்யுதோ அப்படின்னு சோசியல் மீடியாவில் அதிகமான நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட்டை தான் இப்போது மக்கள்கிட்ட கொண்டு வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ மத்தியில் வந்து புதிய அரசு அமைந்தா, காங்கிரஸ் அரசு அமைந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து தொடர்ந்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் பாஜகவே வந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் இந்தியாவை விட்டு வெளியேறும், கூ ஆப் நம்மளுடைய ஃபோன்களில் நம்முடைய அனுமதியே இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துரும். ஏன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி
இந்திய அரசு நினைக்கக்கூடியதை தான் இங்கே செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், பட்டு இதுக்குள்ளே நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் வந்து இங்கே டெமோக்ராட்டிக்கையே உடைக்கக்கூடிய வேலையையும் செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.